நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 11. பூமிக்கு அடியில் பாதாள உலகம் அமைத்து அப்படி என்ன ஆய்வுகள் செய்து இருக்கக்கூடும்? நாகர்கள், அந்த வேற்றுகிரகவாசிகள் மற்றும் அன்று வாழ்ந்த இராஜ குடும்பங்கள் இணைந்து நடத்தியது நம்மால் கற்பனை செய்ய முடியாத உயிரியல் ஆய்வுகள். ஆம், அவற்றை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். தற்போது பாதாள உலகத்தை பற்றி பார்ப்போம். பூமிக்கு அடியில் இரகசிய சுரங்கங்கள், குகைகள் அமைத்து அதில் நாம் கற்பனைக்கு எட்டாதா ஆராய்ச்சிகளை செய்து வருகிறார்கள். இன்றல்ல, நேற்றல்ல, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே இப்படியான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா? சேலம் ஹசன் மற்றும் அவரது குழுவினர் இணைந்து எகிப்தில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். 1933 முதல் 34 வரை காலகட்டத்தில் சேலம் இன்குழுவினர் கண்டறிந்தது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. த கிரேட் கிசா பிரமிட்களுக்கு அடியில் ஒரு பெரிய சுரங்கம் இருப்பதை கண்டறிந்தனர். அதனுள் சென்று ஆய்வு செய்ய எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் முடியவில்லை. நீர் புகுந்து கொண்டதால் அவர்களை உள்ளே நுழைய முடியாமல் செய்தது. எனவே சேலம் இன்குழுவினர் சுரங்கத்திற்குள் செல்லும் முயற்சியை கைவிட்டனர். அதன் பின் 1999 இல் ஜல்தி ஹவாஸ் மற்றும் அவரது குழுவினர் இணைந்து சேலம் ஹசன் விட்ட பணியை நவீன தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு மீண்டும் தொடங்கினர். நீரை வேகமாக வெளியாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுரங்கத்திற்குள் நுழைந்தனர். உள்ளே செல்ல செல்ல ஜல்தி ஹவாஸ் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விட்டனர். ஏனெனில் இந்த சுரங்கம் கிட்டத்தட்ட 4300 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் எப்படி இவர்களால் இவ்வளவு நேர்த்தியாக இந்த சுரங்கத்தை உருவாக்க முடிந்தது? இப்படியான செங்குத்தான சுரங்கம் அமைப்பது மிகவும் கடினம். இது எப்படி அவர்களால் சாத்தியமானது என்று ஆய்வாளர்கள் வியக்கிறார்கள். அடுத்தடுத்து அதனுள் இருக்கும் 3 தளங்களை கண்டறிந்தார்கள். அதற்கு கீழே அவர்களால் செல்ல முடியவில்லை. எவ்வளவு பெரிய இயந்திரம் கொண்டு தண்ணீரை வெளியாக்கினாலும் அடுத்த கணமே தண்ணீர் நிரம்பி விடுகிறார். எனவே நீரில் மூழ்கி சென்று ஆய்வு செய்யும் கருவிகளை கொண்டு ஆய்வை தொடரலாம் என்று இருந்த ஜல்தி ஹவாஸ் குழுவினருக்கு இந்த ஆய்வை இத்துடன் முடித்துக் கொள்ளுமாறு ரகசிய உத்தரவு வந்தது. ஆய்வம் நிறுத்தப்பட்டது. ஜல்தி இன் குழுவினரில் சிலர் வாய்ந்திருந்தனர். அவர்களின் கூற்றுப்படி அவர்கள் கண்டறிந்த 3 தளங்களை இல்லாமல் இன்னும் நிறைய தளங்கள் உள்ளே இருக்கின்றனவாம். இன்னும் சொல்ல போனால் கண்டறிந்த 3 தளங்களும் வெறும் நிறைவு பாதைதானாம். உள்ளே ஒரு சிறிய நகரமே இருக்கிறதாம். இப்படி பல ஆச்சரியங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் இறுதியில் ஒரு கேள்வி: அந்த இரகசிய உத்தரவை பிரபித்தது யார்? அவர்கள் இப்படி தடுப்பதை பார்த்தால் அங்கு ஏதோ ஒரு மர்மம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. ஆய்வாளர்கள் சொல்வதைப் போல பூமிக்கு அடியில் ஒரு நகரத்தை உருவாக்குவது சாத்தியமா என்று கேட்டால், சாத்தியம்தான் என்று சாட்சியாக நிற்கிறது தேரிங்குயின் அண்டர் கிரவுண்ட் சிட்டி. தேரிங்குயின் அண்டர் கிரவுண்ட் பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. துருக்கியில் டர்க்கி 2800 வருடங்களுக்கு முன்பு பூமிக்கு அடியில் ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்கிறார்கள். ஆம், சுரங்க நகரம். இதனை சுரங்க நகரம் அழைக்க காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் இதனுள்ளே நுழைந்துவிட்டால் தன் வாழ்நாள் முழுவதும் வெளியே செல்லாமலே இங்கேயே வாழ்ந்துவிட முடியும் என்ற அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இடம், உணவு, சுத்தமான நீர், சுத்தமான காற்று, உடை, மருந்து பொருள்கள், மருத்துவமனை என்று அனைத்தும் இங்கே கிடைத்திருக்கிறது. சுமார் 2000 பேர் தங்குவதற்கு தேவையான இடவசதியும் இருக்கிறது. பார்ப்பவர்கள் இது கனவா, நினைவா என்று கிள்ளி பார்க்கும் அளவிற்கு அவ்வளவு நேர்த்தியான வடிவமைப்பு. தனித்தனி அறைகள், நூலகம், மருந்தகம், கல்விக்கூடம், காற்று வருவதற்கான பிரத்யேக சுரங்கங்கள், சன்னல்கள், மழைநீர் சேமிப்பு கலன்கள் என்று நீண்டு கொண்டே போகின்றன. இவை அனைத்திலும் உச்சம் இந்த சுரங்க நகரம் இன்னும் முழுவதுமாக தோண்டி முடிக்கப்படவில்லை. அதிகபட்சமாக 278 அடி ஆழம் வரை கண்டறிந்துள்ளார்கள். ஆனால் அதற்கு கீழும் பல பகுதிகள் மறைந்திருக்கின்றனவாம். இப்படி ஒரு சுரங்கத்தை யார் உருவாக்கியிருப்பார்கள்? என்ன காரணத்திற்காக உருவாக்கியிருப்பார்கள்? கண்டறிந்தவரை அதில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிறார்கள் விஞ்ஞானிகள்.
யார் அந்த மக்கள்? ஆம், நாகர்கள்தான். அது வெளியில் சுதந்திரமாக வாழ்வதை விடுத்து ஏன் சுரகங்கத்திற்குள் வாழ வேண்டும்? அண்டை நாட்டு போருக்கு பயந்து ஒழிந்து வாழ்ந்திருப்பார்கள் என்ற கூற்றும் நிலவுகிறது. இப்படியான சுரங்க நகரத்தை உருவாக்குவது என்பது சாதாரண காரியமல்ல. அதிக திறன், தொழில்நுட்பம், ஆள்பலம் தேவை. ஒரு சுரங்க நகரத்தையே உருவாக்க தெரிந்த அந்த நாகர்களுக்கு போர் எல்லாம் சுண்டக்காய் விஷயம். அவர்கள் பயந்து வாழ இதை உருவாக்கவில்லை, மறைந்து வாழ உருவாக்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், கண்டிப்பாக மனிதர்கள் இதனுள் வாழ்வதற்காக இந்த சுரங்கங்கள் உருவாக்கவில்லை. வெளியுலகிற்கு தெரியாத ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்க வேண்டும். அது வேற்றுக்கிரகவாசிகளும் நாகர்களும் சேர்ந்து நடத்திய உயிரியல் ஆய்வாகவும் இருக்கலாம். தொடரும்.